வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லோயாங் தோ பெக்காங் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முத முதல்ல 1980 லோயாங் வேக் பக்கத்தில் இருக்கிற கடற்கரையில் பராமரிப்பு இல்லாமல் இருந்த இந்து மற்றும் புத்த தாவேஸ்ட் சிலைகளை பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்து வந்து ஒரு குடிசை போட்டு அதை ஒரு கோயிலாக ஃபஸ்ட்டு நிறுவினாங்க. கோயில் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லோயாங் வேயில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறதா நம்பிக்கை அதிகமானதுனால இன்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்தும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1996 பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வரலாற்றில் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தீ விபத்துக்குள்ளாகி கோயில் முழுக்க தரமட்டமாயிருச்சு. ஒரு சில சிலைகள் மட்டும்தான் மிஞ்சுது. அந்த ஒரு சில சிலைகளை வச்சு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல 1400 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் ஒரு பெரிய கோயிலாக கட்டினாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழுக்க பொது நன்கொடையில் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தது. இந்த கோயிலோட தனித்துவமான விஷயங்களில் இந்த விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக ஒரு பங்கு வகிக்குது. இந்த விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் உயரமான விநாயகர் சிலையை வச்சுருக்காங்க. இது சிங்கப்பூரில் இருக்கிற விநாயகர் கோயிலே உயரமான விநாயகர் சிலை இருக்கிற கோயில் இந்த லோயாங் தோ பெக்காங் கோயில் தான். விநாயகர் கோயிலுக்கு பின்பக்கமாக வந்தோம்னா இந்த அம்மன் சன்னதிகளும் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூரைக்கு அருகில் மாடத்தில் பல கடவுளோட சிற்பங்களையும் பொருத்தி வச்சுருக்காங்க. இதை சுற்றி பார்க்கும்போது மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற அமைப்பாக இருக்குது. நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கோயிலின் முக்கிய பிரார்த்தனை மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பேக்காங் தெய்வத்தோட சிலை இருக்குது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 1996 தீ விபத்திலிருந்து சேதமடையாம தப்பிச்ச சிலைகளில் இந்த சிலையும் ஒரு சிலையாகும். இது பார்த்தீங்கன்னா பிரதான பலிப்பிடத்தின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தாய்சுய் மற்றும் பிற தாவோயிஸ்ட் தெய்வங்களையும் வச்சிருக்காங்க.
இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த கூம்பு வடிவில் இருக்கிற இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை கொடுக்குற அமைப்பாக இருக்குது. இந்த கோயில் முன்னாடி இருந்த இடத்தோட லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 2003 வருஷத்தோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் கோயில் நிர்வாகத்தினரும் பக்தர்களோட நன்கொடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோயில், அதாவது 20 லோயாங் வேல் இருக்கிற இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2007 வருஷத்துலேருந்து இங்கே இயங்கிட்டு இருக்குது. பெக்காங் சன்னதிக்கு பின்பக்கமாக வந்தோம்னா இந்த புத்த மதத்தை சார்ந்த சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரையில் இருக்கிற அந்த வட்ட வடிவமான அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. கோயிலோட நுழைவாயிலுக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நீர்த்தொட்டியும் அதில் பல வண்ண மீன்களும் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி பக்கத்துலேயே சிறு சிறு சிலைகளும் இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகான சிலைகளாக இருக்குது.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.